தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு வண்ண பலூன்கள் ரோஜா மலர்கள் கொடுத்து ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்பளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, மாணவர்களுக்கு இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆசிரியர்கள் என்ன மாதிரியான வரவேற்புகளை மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்? விவரங்கள். தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து விதமான பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அனைத்து விதமான பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை திலகர் திடல் சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்பு வந்தாங்க. உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு படிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் அதேபோல் காலை உணவு திட்டத்தின் குறித்தும் வாசகங்கள் அடங்கிய வண்ண பலூன்களை வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரும் அதேபோல் ஆசிரியர்களும் அந்த மாணவர்களுக்கு வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. அதேபோல வந்து ரோஜா மலர்களையும் அதேபோல் ரோஜாமலர்கள் கொடுத்தும் ரோஜாமலர்களை தூவியும் மாணவர்களுக்கு வந்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தது வந்து அவர் பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி உற்சாகமாகவே இருந்தது. குறிப்பாக பல்வேறு தனியார் பள்ளிகளிலிருந்தும் வந்து இந்த பள்ளியில வந்து மாணவர்கள் வந்து அதிகமாக சேர்ந்திருக்காங்க. ஏன்னா வந்து காலை உணவு திட்டத்தால மாணவர்கள் சேர்க்கை வந்து இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கிறதாக வந்து பெற்றோர்களும் தெரிவிக்கிறாங்க. அதே போல மாணவர்களும் ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதே போல்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து விதமான பள்ளிகளிலுமே வந்து பள்ளிக்கு முதல் நாள் வருகை தந்த மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்களும் சரி அதே போல பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலும் சரி உற்சாகமாக வரவேற்பு அளித்தாங்க. வரவேற்பு பெற்ற மாணவர்கள் வந்து தற்பொழுது வகுப்பறைகளுக்கு சென்று உற்சாகமாக தங்களது சக நண்பர்களை சந்தித்து வந்து பாடங்களை கேட்க தொடங்கியிருக்காங்க. ஷேக் அப்துல்லா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.